വാക്കുണ്ടാം നല്ല മനമുണ്ടാം മാമരാൽ നോക്കുണ്ടാം മേനിയുടങ്കാത് പൂക്കൊണ്ട് തുപ്പാർ തിരുമേനി തുമ്പി കയ്യാൻ പാദം തപ്പാമറ്റാർ വാർത്തമക്ക് ഓം നമശിവായ മേന്മേകൊൾ സൈവനീതി വിളങ്ങുക ഉലകമെല്ലാം நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான பிளவ வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் 24/3/2022 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இறையரும் குருவரையும் பூர்ணமாக பெறுவதற்கு பெற்றோர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. உலகிலேயே முதல் தெய்வம் தாயும் தந்தையும். தாயி சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்றார்கள். எனவே இந்த தாய் தந்தையர்கள் வாழ்கின்ற காலத்திலே அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை பிள்ளைகள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு வயதானால் அந்த வயது வந்ததும் கண் பார்வை குறைவாக இருக்கலாம், காது கேட்கின்ற சக்தி திறன் குறைந்திருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், பேச முடியாமல் இருக்கலாம். இவ்வாறான நேரங்களிலே அந்த பெற்றோர்களை அன்பாக அரவணைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டு. நாமெல்லாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது கண்ணிருந்தும் பார்க்க முடியாமல், காதிருந்தும் கேட்க முடியாமல், காலிருந்தும் நடக்க முடியாமல், வாயிருந்தும் பேச முடியாமல் குழந்தைகளாக இருந்த பொழுது நமக்காக வாழ்ந்தவர்கள் அவர் அவர்களுக்கு வயசானவுடனே ஒதுக்கி வைக்கக்கூடாது, அவர்களை புறந்தள்ளக்கூடாது. அவர்கள் வாழ்வது இன்னும் கொஞ்ச காலம், வாழுகின்ற காலத்திலே வாழுகின்ற பொழுது சந்தோஷமாக அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை. அவர்கள் மறைந்த பின்பு இந்த உலகத்தை விட்டு அவர்கள் விண்ணுலகம் சென்ற பின்பு நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சிரார்த்தங்கள், தர்ப்பணங்கள், திதிகள் இவற்றை கூட செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இருக்கின்ற பொழுது சந்தோஷமாக அவர்களை வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் மனம் நொந்தால் அந்த குடும்பமே சின்னாவின்னப்பட்டுவிடும். பெற்றோர்களுடைய அன்பும் ஆசியும் எப்பொழுதும் நமக்கு தேவை. அந்த வயதான காலத்திலே அவர்களை மனம் கோணாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும். அவர்களை எந்த இடத்திலும் நாங்கள் கழித்து வைக்கக்கூடாது என்பதையெல்லாம் சிந்தனையிலே கொண்டு எல்லோரும் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.